ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் லவர் தமிழ் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ரைட் சைடில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுவரைக்கும் உலக நாடுகளில் நடந்த இனப்படுகொலை பற்றி தான் பார்த்துட்டு வந்தோம். அதே தான், அதோடய கண்டினியூட்டி தான் இந்த வீடியோவும். ஸோ ஆர்மீனியா மக்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஆசியாவோட மத்திய கிழக்குக்கு தெற்காக இந்த ஆர்மீனிய மக்கள் வந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க. மூன்று கண்டங்களை வந்து தன்னுடைய எல்லைகளாக கொண்டதுதான் இந்த ஆர்மீனியா. ஆப்பிரிக்கா, ஐரோப்பியா, ஆசியா. 3000 ஆண்டுகளுக்கும் மேலாக கலாச்சார சிறப்பில் வாழ்ந்தது தான் இந்த உரியினம். ஆர்மீனியாவில் ஏகப்பட்ட நாடுகள் வந்து ஆக்கிரமித்துட்டு வந்தாங்க. ஆர்மீனியா வந்து பல்வேறு பிராந்தியங்களினுடைய கட்டுப்பாட்டின் கீழே மாறி மாறி ஆளப்பட்டு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. பாரசீகர்கள், கிரேக்கர்கள், ரோமானியர்கள், மங்கோலியர், அரேபியா, இவங்களினுடைய ஆதிக்கத்தின் கீழே ஆர்மீனிய மக்கள் மாறி மாறி செயல்பட்டு வந்துச்சுன்னு சொல்லலாம். இவ்வளவு பிரச்சனையிலையும் அந்த மக்கள் வந்து கலாச்சார சிறப்போடு தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆர்மீனிய இனந்தான் முதன் முதல்ல உலகத்தில் தன்னுடைய நாட்டை கிறிஸ்துவ நாடு அப்படின்னு அறிவித்து இருந்துச்சு. கலை, கலாச்சாரம், கட்டிடக்கலை இந்த மாதிரி எல்லாத்திலேயுமே சிறந்து விளங்கிய இனந்தான் இந்த ஆர்மீனிய இனம். ஆர்மீனியர்கள் வந்து ஒரு புதிய தலைநகரை அமைச்சிருந்தாங்க. இந்த தலைநகர் வந்து 1001 தேவாலயங்கள் இருந்ததால 1001 தேவாலயங்களின் நகர் அப்படின்னும் அழைக்கப்பட்டுச்சு. இப்படி எல்லா விதத்திலுமே சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருந்த ஆர்மீனியாவுக்கு அப்போதான் சோதனை காலமும் வந்துச்சு. 11வது நூற்றாண்டில் துருக்கி ஆர்மீனியாவை ஆக்கிரமிச்சிச்சு. ஓட்டோமான் துருக்கியினுடைய பேரரசு மிகப்பெரிய ராஜ்யமாக இருந்துச்சு. 1800வது வருஷம் ஐரோப்பிய நாடுகள் எல்லாவற்றிலுமே சிறந்து வளர்ச்சி அடைந்திருந்துச்சு. ஐரோப்பிய நாடுகளினுடைய வளர்ச்சியின் முன்னாடி இந்த ஓட்டமான் பேரரசால் தாக்குப்பிடிக்க முடியலை. இதன் விளைவாக ஓட்டமான் ராஜ்யத்தின் கீழே இருந்த கிரேக்கம், செர்மியா இந்த மாதிரி பல நாடுகள் வந்து சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. ஆனால் அரேபியாவும் ஆர்மீனியாவும் மட்டும்தான் ஓட்டமான் பேரரசின் கீழே இருந்துச்சு. பல பிரச்சனைகளுக்கும் அடக்குமுறைகளுக்கும் ஆளான ஆர்மீனிய மக்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இதெல்லாம் தாங்கிக்க முடியாமல் ஓட்டமான் பேரரசுக்கிட்ட தங்களுக்கு சுதந்திரம் வேணுங்கிற கோரிக்கையை தெரிவிக்கிறாங்க. ஆர்மீனிய மக்களுக்கு உண்டான உரிமைகள் எதுவுமே அவங்களுக்கு வழங்கப்படலை. ஆனால் ஆர்மீனிய மக்களுக்கு விதிக்கப்பட்ட வரி மட்டும் இரட்டிப்பாக இருந்துச்சு. உரிமைகள் வழங்கப்படணும், வரி விதிப்பு வந்து நீக்கப்படணும், இது எல்லாமே அவங்களுடைய கோரிக்கையாக இருந்துச்சு. இது எதையுமே காதில் வாங்காத அந்த துருக்கி பேரரசு என்ன பண்ணுது அப்படின்னா, சிறப்பு படைகளில் அவங்களுடைய ஆர்மீனிய மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய கிராம பகுதிகளில் புகுந்து 100,000 அதிகமான மக்களை கொன்று குவிக்கிறாங்க. ஸோ இந்த இது வந்துட்டு எவ்வளோ வருஷத்துக்கு இடையில் நடக்குது அப்படின்னா, 1894லேருந்து 1896 இந்த 2 வருஷத்துக்குள்ளே இது நடக்குது. அதுக்கப்புறமா சில ஆட்சி மாற்றங்கள் வந்து நடந்துச்சு. இளம் துருக்கியர்கள் வந்து ஆட்சியை கைப்பற்றாங்க. இந்த இளம் துருக்கியர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, புது துருக்கியையே உருவாக்கணும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய எண்ணமாக இருந்துச்சு. துருக்கியினுடைய எதிர்காலத்திற்கு எதையெல்லாம் நல்லதுன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் நடைமுறைப்படுத்த நினைக்கிறாங்க, நடைமுறையும் படுத்துகிறாங்க. புதிய மொழி, புதிய மதம் இது எல்லாமே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இது எல்லாம் நடக்கணும் அப்படின்னா ஆர்மீனியா இனமே அங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய உறுதியான எண்ணமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் துருக்கியினுடைய இராணுவ படையில் 40,000 ஆர்மீனியர்களும் இருந்தாங்க. முதல்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆர்மீனியர்கள்ட்ட இருக்கிற ஆயுதங்களை எல்லாம் பிடுங்கிடுறாங்க. என்ன காரணம் காட்டி பிடுங்குறாங்கன்னா, அவங்க வந்து துரோகிகள், இந்த மாதிரி ரஷ்யா கூட சேர்ந்துக்கிட்டு துருக்கியை அழிச்சிருவாங்க அப்படிங்கிறத காரணம் காட்டி அவங்கள்ட்ட இருக்கிற ஆயுதங்களை எல்லாம் பிடுங்கிறாங்க. இராணுவ படையில் இருக்கக்கூடிய அந்த இராணுவ வீரர்களினுடைய ஆயுதங்களையும் பிடுங்கிறாங்க. 1914 இறுதியில் துருக்கி படையில் இருந்த 40,000 ஆர்மீனிய படை வீரர்கள் வைத்திருந்த ஆயுதங்கள் எல்லாமே முழுமையாக பறிக்கப்படுது. ஸோ இப்போ அவங்க கிட்ட எந்த ஆயுதமும் இல்லை. பல்வேறு பணிகளுக்கு அடிமைகளாக நியமிக்கப்படுறாங்க. இந்த படை வீரர்கள் கழுத்தில் விலங்கு மாட்டி அடிமைகளாக்கப்படுறாங்க.
இந்த படை வீரர்கள் வந்து துருக்கி படை வீரர்களால் ஒரு கட்டத்தில் சுட்டு கொல்லப்படுறாங்க. இவ்வளவு நடந்துக்கிட்டு இருக்கு, உலக நாடுகள் வந்து கண்டுக்கலையா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்கலாம். ஏன் கண்டுக்கலை அப்படின்னா, அந்த டைமில் வேர்ல்டு வார் நடந்துக்கிட்டு இருந்ததால் உலக நாடுகளினுடைய பார்வை எல்லாமே அதில் தான் இருந்துச்சு. ஸோ ஒரு பிளான் வந்து துருக்கியில் இருக்கிற இராணுவ படைகளுக்கு வந்து ரகசியமாக அனுப்பப்படுது. அது என்ன அப்படின்னா, 1915 ஏப்ரல் 24 ஆர்மீனியர்களில் இருக்கக்கூடிய சிறந்த தலைவர்கள், கல்விமான்கள், முக்கியமான நபர்கள் இவங்க எல்லாருமே கைது செய்யப்பட்டு இஸ்தான்புல் நகரில் வச்சு கொல்லப்படுறாங்க. இவங்களை ஏன் ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுத்து கொள்கிறாங்க அப்படின்னா, ஆர்மீனிய மக்களுக்கு ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களை ஃபஸ்ட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட் இருக்காது, அவங்கள அழிக்கிறது இன்னமும் ஈஸியாயிரும் அப்படிங்கிறதான் இவங்களுடைய எண்ணமாக இருந்துச்சு. அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முக்கிய நபர்கள், அரசியல்வாதிகள், தலைவர்கள், கல்விமான்கள் இவங்களை எல்லாமே கடத்திட்டு வந்து கைது செஞ்சு இஸ்தான்புல்ல வச்சு கொன்றாங்க. கொஞ்சம் பேரை ஜெயிலில் போட்டு சித்திரவதை செஞ்சு அதுக்கப்புறமா கொள்கிறாங்க. இதுக்கப்புறமா ஆர்மீனியர்கள் மீது அதிகமான வன்முறைகள் வந்து வெடிக்குது. ஆர்மீனிய சமூகத்தையே கைது செய்கிறாங்க, ஆண்களை விலங்கிட்டு படுகொலை செய்கிறாங்க. இதுக்கு இடையில் ஆர்மீனிய மக்கள்கிட்ட துருக்கி அரசு, உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கையில் கிடக்கிறத எடுத்துக்கிட்டு துருக்கியை விட்டே போயிருங்க, இது கூட உங்களோட பாதுகாப்புக்காகத்தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ ஆர்மீனிய மக்கள் வந்து வெளியேறாங்க, லட்சக்கணக்கான மக்கள் துருக்கியில் இருந்து வெளியேற்றப்படுறாங்க, சிரியா பாலைவனம் வழியாக அழைத்து செல்லப்படுறாங்க. அழைத்து செல்லும்போது தண்ணீர், உணவு எதுவுமே இல்லாமல், ஓய்வு இல்லாமல் தொடர்ந்து அவங்கள நடக்க வைக்கிறாங்க. அவங்களுடைய அந்த பயணம் மேற்கொள்ளக்கூடிய அந்த பாதை வந்து நல்ல பாதையாக இருக்கக்கூடாது, எந்த அளவுக்கு மோசமான பாதையாக இருக்கணுமோ, மோசமான சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு தான் துருக்கி பேரரசும் அந்த ஆர்மீனியர்கள் மக்களுக்கு உருவாக்கி கொடுத்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த பயணத்தை வந்து மரணம் நோக்கிய பயணம் கூட சொல்கிறாங்க, பார்த்துக்கோங்க அப்போ எந்த அளவுக்கு இந்த பயணம் ரொம்பவே கொடூரமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது. இதிலிருந்து தப்பித்த ஆர்மீனியர்கள் வந்து உலக நாடுகள் பல நாடுகளுக்கு போயிருக்காங்க. சில ஆர்மீனியர்கள் நம்ம இந்தியாவுக்கு கூட வந்திருக்காங்க, பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் சென்னையிலையும் கல்கத்தாவிலையும் இருந்தாங்களாம். ஸோ கலாச்சார பெருமையோடு வாழ்ந்த ஒரு சமூகம் வந்து தடம் தெரியாமல் அழிக்கப்பட்டது உண்மையிலேயே அதிர்ச்சி தரக்கூடிய ஒன்றா தான் கண்டிப்பாக இருக்குது. இந்த இன அழிப்பை வந்து பல வருஷமாக வந்து துருக்கி பேரரசு வந்து ஏற்றுக்கவே இல்லையாம், பல நாடுகளும் இதை வந்து இனப்படுகொலையாகவே ஏற்றுக்கலையாம். சமீபத்தில் இது ஒரு இனப்படுகொலை தான் அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டதாகவும் சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய தமிழ்நாடு இப்போ எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்தில் ஒரு குமரி கண்டமாக, முதல் கண்டமாக பறந்து விரிந்த நம்மளுடைய தேசம் இன்றைக்கி எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். இலங்கையில் இலங்கை தமிழர்கள் இந்த எப்படி இந்த ஓட்டமான் பேரரசுக்கு அந்த ஆதிக்கத்தின் கீழே ஆர்மீனியர்கள் சிக்கிக்கிட்டாங்களோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி இலங்கை தமிழர்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஸோ அந்த ஈழப்படுகொலை அதை வந்து நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்க முடியாது. ஸோ என்ன சொல்ல வரேங்கிறது உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்.